சுவையான தீனி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய விதமான ஆம்லெட் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் மீட்டோட சேர்த்து சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஆம்லெட் தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆம்லெட்டை விரும்பி சாப்பிடுவீங்க. இதை எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் சிக்கன் ஆம்லெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆம்லெட்டுக்கு நான் ரெண்டு எக் எடுத்திருக்கேன். ரெண்டு எக்கையுமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். மேலே இந்த மாதிரி நுர தட்டுற அளவுக்கு முட்டையை நல்லா மீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதில் பாதி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து பாதி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர். இதை எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சேர்க்குற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதே மாதிரி மிளகுத்தூளையுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன்லேயுமே மிளகுத்தூள் போட போகிறேன், அதனால தான் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதை ஓரமாக அப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கனை கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 grams இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி. இதையும் கீழே ஊற்றிட வேணாம், நம்ம மசாலா குக் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், 70-80% வேக வச்சா போதும். நான் எல்லா சிக்கனையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பேனில் 2 spoon எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 30 seconds இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 spoon மிளகாய்த்தூள், 1/2 spoon தனியாத்தூள், 1/2 spoon கரம் மசாலா, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலையே ஒரு 30 seconds நம்ம வதக்கி விட்டுக்கணும். அடுத்து சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். இது பார்த்திங்கன்னா 1/2 cup தான் இருக்கும். மசாலாவை இந்த தண்ணியிலையே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு கலர் வரல, ஆனால் இதில் காரம் நல்லாவே இருக்கும். இந்த சிக்கனை பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனை சின்ன பீசஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா இறங்கி ஆம்லெட்டோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கழித்து சிக்கனை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சிக்கனை ஃப்ரை பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த ப்ராசஸை 3-4 times பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். லாஸ்ட்டாக 1/4 spoon குறைவாக பெப்பர் சேர்த்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் கொஞ்சம் கிறிஸ்பியாகி கலர் மாறியிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையில் 2 spoon ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ண பேன்லே 1 spoon எண்ணெய் சேர்த்து எண்ணெயை பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை பேனில் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. சிக்கன் ஆம்லேட்டை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்போ சிக்கன் எக்கு இருந்தாலும் இந்த டிஷ்ஷை பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்லேட்டை கட் பண்ணிவிட்டு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி கரிஞ்சிடாமல் பர்ஃபெக்டாக செவந்து வந்திருக்கு. கிரேவிக்காக சிக்கன் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க போன்லெஸ் சிக்கன் எடுத்து சிக்கன் ஆம்லேட்டை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவும் பண்ணுற மாதிரியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.